how to identify a child with hearing loss. குழந்தைகளில் எப்படி வந்து காது கேளாமையை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது. பிறந்த குழந்தையில எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ ஒரு மிடில் ஏஜ் ஆஃப் சைல்டு, லைக் ஒரு மூன்று வயசுலேருந்து ஏழு வயசு வரைக்கும் என்ன பண்ணலாம், ஏழு வயசுலேருந்து 12 வயசு வரைக்கும் என்ன பண்ணலாம், ஸோ என்ன விதமாக இருக்கும், எப்படி கண்டுபிடிக்கிறது, என்னென்ன டிசீசஸ். பிறந்த உடனே பெஸ்ட் ஆப்ஷன் இஸ் டு டு அ டெஸ்ட். அப்படி இன் கேஸ் அதுல ஏதாவது ஃபெயில் ஆகுது அப்படின்னு சொன்னா இன்னும் பயப்பட தேவை கிடையாது. Good day, I am Dr. Sathish from Mehta Hospital, Velappanchavadi. So we have, today we are going to talk about a public awareness talk. So just to know how to identify a child with hearing loss. குழந்தைகளில் எப்படி வந்து காது கேளாமையை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது. ஸோ அதில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு ஈஸியாக எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸோ பிறந்த குழந்தைகளை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ ஒரு மிடில் ஏஜ் ஆஃப் த சைல்டு, லைக் ஒரு மூன்று வயசுலேருந்து ஏழு வயசு வரைக்கும் என்ன பண்ணலாம், ஏழு வயசுலேருந்து 12 வயசு வரைக்கும் என்ன பண்ணலாம், ஸோ என்ன விதமாக இருக்கும், எப்படி கண்டுபிடிக்கிறது, என்னென்ன டிசீசஸ், என்னென்ன அதுக்குண்டான வைத்தியங்கள் இல்லைன்னா ட்ரீட்மெண்ட்ஸ் அவைலபிள். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பிறந்த குழந்தைகளை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ பிறந்த உடனே பெஸ்ட் ஆப்ஷன் இஸ் டு டூ அ டெஸ்டிங். ஸோ இப்போ வந்து யூனிவர்சலாக ஆல்மோஸ்ட் எல்லா ஹாஸ்பிட்டல்லையுமே அவங்க டெஸ்டிங் பண்ணுறாங்க. வி கால் இட் ஓஏஇ ஆர் ஆட்டோ அக்கோஸ்டிக் எமிஷன். பேசிக்கலாக இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், உள்காதுலேருந்து உள்காது யூஸ்வலாக ஒரு அலை ஓடுறதுக்கு ஒரு சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும். அந்த சவுண்டை மெஷர் பண்ணி பார்ப்பாங்க வெதர் அந்த சவுண்டு வருதா இல்லையா. அது வருது அப்படின்னு சொன்னால் குழந்தையோட ஹியரிங் நல்லா இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்படி அது வரலை அப்படின்னு சொன்னால் உள்காது ஃபங்க்ஷனிங் இல்லை அப்படிங்கிறது. இது வந்து ஒரு ப்ரிலிமினரி டெஸ்ட்டு, இல்லைன்னா நாங்கள் சொல்கிறது எங்கிட்ட அவங்க சொன்னோம்னா ஸ்க்ரீனிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஸ்க்ரீனிங் ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு அதில் இப்போ வந்து குழந்தை பாஸ் ஆகிடுச்சு, அதாவது நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் நீ நாட் ஒரி போதைக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்படி இன்கேஸ் அதில் ஏதாவது ஃபெயில் ஆகுது அப்படின்னு சொன்னால் இன்னும் பயப்பட தேவை கிடையாது. அதுக்கு அடுத்ததான் ஃபர்தர் டெஸ்டிங் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அதோட உங்களுக்கு இன்டிமேஷன். அதை தவிர மித்தபடி உடனே காலத்துக்கு குழந்தை கேட்கல அப்படிங்கிறது இல்லை. ஸோ அது உங்களோட நீங்கள் ஆடியாலஜிஸ் அனுப்பினீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் எப்போ பண்ணணும், வேறு எதாவது டெஸ்ட் பண்ணணுமோ, வாட் எவர் இட் இஸ் தெரியும். ஸோ நெக்ஸ்ட் திங் இஸ் 3 மாதங்கள் 6 மாதங்கள் அந்த டைமில் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ குழந்தை வந்து அம்மா பார்த்து ஃபஸ்ட்டு சிரிக்க ஆரம்பிக்கும், அதுக்கு அடுத்தது அம்மா குடலை கெட்டு திரும்பும். ஸோ திரும்புதா, தலை நின்னதுக்கப்புறம் தலை திரும்புதா அந்த சைடு, அம்மாவை பார்த்து அட்லீஸ்ட் கண்ணு திருப்புதா. ஸோ இதுதான் நீங்கள் வந்து அடுத்தது வந்து அதில் பார்க்கணும். ஸோ அதில் நீங்கள் வந்து இப்போ அதில் ஏதாவது டெஃபிசிட்டி இருக்குது, இல்லைனா உங்களுக்கு வந்து அந்த டைமில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்க மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா ஆப்வியஸ்லி யூ கம் டு அஸ், டாக்டர்ஸ் வில் ஃபஸ்ட் டெஸ்ட் த இயர். நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு காதில் அழுக்க ஏதாவது இருக்குது, அதுதான் மோர் காமன். ஸோ அதை ஃபஸ்ட்டு நாங்கள் பார்க்க போகிறோம். அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் அதை ஃபஸ்ட்டு சார்ட் அவுட் பண்ணிவிட்டு ஃபர்தராக நம்ம டெஸ்டிங் பண்ணிக்கலாம். டெஸ்டிங்கில் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா நீ நான் கூறிய போட்டேன். ஸோ அதுக்கு அப்புறம் இன்னும் ஒரு 6 மாதங்கள், அதுக்கப்புறம் 1 வயசு. ஸோ அப்போலாம் வந்து ஓரளவுக்கு நல்லாவே குழந்தை வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் நல்லா திரும்பி பார்க்குறது போகிறது அதெல்லாம் வச்சுட்டு நீங்கள் பாருங்கள். ஸோ நவடேஸ் வி ஹாவ், இப்போ ஈவன் குழந்தைக்கு காது கேட்கல அப்படின்னு சொன்னால் யூ ஹவ் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் ஃப்ரம் ஈவன் 6 மந்த்ஸ், ஃப்ரம் 1 இயர். யூஸ்வலி வி டூ ஃப்ரம் 1 or 2 இயர்ஸ், பட் வந்து அட் த லீஸ்ட் இன் இந்தியா வி ஹவ் டன் ஃப்ரம் 6 மந்த்ஸ். பட் நீங்கள் வந்து ஈவன் 1 வயசில் கொண்டு வந்தாலும் ஒன்றும் இஷ்யூஸ் கிடையாது, அதுக்காக பயப்பட தேவையில்லை. அப் டு 5 இயர்ஸ் to 6 இயர்ஸ் யூஆர் சேஃபர். ஸோ அதனால் 1 to 2 இயர்ஸில் நீங்கள் கண்டுபிடித்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், வைத்தியம் பண்ணலாம், பாப்பா அதுக்கப்புறம் அதுக்கு நல்லா கேட்கும், பேசும், எல்லாமே நார்மலாக எப்படி குழந்தைங்க இருக்கோ அதுமாரி ஆகிறதுக்குண்டான சான்சஸ் உண்டு. ஸோ ஒன்லி திங் இஸ் அவேர்னஸ், உங்களுக்கு தெரியணும் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது நீங்கள் கேட்டீங்க அப்படின்னு சொன்னால் எப்படி கண்டுபிடிக்கிறது என்ன அப்படிங்கிறது. ஸோ இப்போ நம்ம வந்து மிடில் ஏஜ், அதாவது சைல்டு லெவலில் மிடில் ஏஜ் 3 to 7 இயர்ஸ், அப்போலாம் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸ்கூல் கோயிங் ஏஜ்,
ஸோ அப்போ வந்து எப்படி அப்படின்னு சொன்னால் ஸ்கூலில் டீச்சர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணலாம், இது வந்து பப்ளிக்கில் இருக்கவங்க எல்லாருமே ஐடென்டிஃபை பண்ணலாம். நம்மளுமே வந்து ஒரு குழந்தை ரோட்டில் பார்க்குறோம், இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு ஒர்க் பிளேஸில் வந்து யாராவது கூப்பிட்டு வந்திருக்காங்க, அந்த குழந்தைகிட்ட பேசுறீங்க, அவங்கள்ட்ட நீங்கள் இன்டிமேஷன் கொடுக்கலாம். அது எப்படி கண்டுபிடிக்கிறது? குழந்தை ஒரு சைடாக காதை வச்சுட்டு கேட்கறது, இல்லைன்னா கை வச்சுட்டு கேட்கறது, இல்லைன்னா ஒரு சைட்லேருந்து நீங்கள் கூப்பிடும் போது அது ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் இருக்கிறது, ஒரு சைட்லேருந்து கூப்பிடுறீங்கன்னு திரும்ப மாட்டேங்குது. ஸோ அதெல்லாம் வந்து இட்ஸ் இன்டிமேஷன் தட் த சைல்டு இஸ் ஹேவிங் எ ஹியரிங் லாஸ், மேபி ஹேவிங் எ ஹியரிங் லாஸ். ஸோ அதுதான் நீங்கள் வந்து அந்த டைமில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணுற ஏஜ் குரூப்ஸ் வந்து நான் சொல்கிறது இன்னும் கொஞ்சம் ஏஜ்டு. ஸோ அப்போ வந்து ஃபோன் யூஸ் பண்ணுற ஏஜ் குரூப்ஸில் ஒரே காதில் எப்போ பார் வச்சு பேசுறது, ஸோ இயர்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணும்போது ஒரே காதில் யூஸ் பண்ணுறது, ஸோ இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன். ஸோ யூஸ்வலாக இப்போ நான் ஃபஸ்ட்டு நான் சொன்னது சின்ன குழந்தைங்களுக்கு நடு ஏஜில் வந்து எதனால் இருக்கலாம்னா டான்சில் அடிநாய்டு சொல்லுவோம். ஸோ அதனால் காதில் வந்து நீர் சேர்றதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு, காதுலேருந்து சீவு வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இதெல்லாம் தான் அதுக்கு அப்புறம் உள்ள குழந்தைங்களுக்கு உண்டான காதல் கேளாமைக்குண்டான அறிகுறிகள் மற்றும் தீர்வுகள். தேங்க்யூ.